ஆனால் நம்ம இது சாப்பிட்டே ஆகணுமே. இதுதான் வந்து இங்கே நாட்டுக்கோழி ஸ்பெஷல், விஸ்வா ஸ்பெஷல் நாட்டுக்கோழி. இது வந்து என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு முழு நாட்டுக்கோழியை அப்படியே அவிச்சிட்டு அதுக்கடுத்து அவங்க பொறிச்சு கொடுக்குறாங்க. கல்வி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால நம்ம சாந்தியமாக இருக்குது. காரம் பெருசாக இல்லை, ஆனால் சாஃப்டாக இருக்குங்க. நாட்டுக்கோழி இவ்வளோ சாஃப்டாக இருந்து போயிருக்காது விஷயம். ஸோ அதனால தான் அவங்க முதல்ல குக் பண்ணி பாயில் பண்ணிட்டு குக் பண்ணேன். சாப்பிட மாட்டேங்க சார். ஏதோ ஒரு முழுக்கு போய் வாங்கினா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம், நாலு பேர் சாப்பிட்லாம், அஞ்சு பேர் சாப்பிட்லாம். இதுவும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எங்குமே கிடைக்காத ஒரு டிஷ் இது. மசாலா மசாலா வந்து ரொம்ப ஓவர் போறீங்க, இல்லை லைட்டாக இருக்குல்ல, எல்லாமே ரொம்ப கரெக்டாக, ரொம்ப காரமாகவும் இல்லை. அதே நேரத்தில் அந்த எண்ணெயில் அவங்க அந்த மசாலாலாம் போட்டதுனால அப்படியே அப்படியே கலந்து கலந்து ஆனால் வாசமாக இருக்குல்ல, வாசமாக இருக்குங்க. இதுதான் ஆங்கர் சிக்கன். ஆங்கரா ஆங்கர் 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 இது இது மாதிரி இருக்குது. ஆங்கர் மாதிரி ஆங்கர்னா இது இந்த ஆங்கர் இல்லை, சிப்பு ஆங்கர் நங்கூரம். நீங்கள் ஒன்றே வந்து டிவிலாம் வருவாங்களா இந்த ஆங்கர். ஐயோ எனக்கு திருப்பி சாப்பிடணும் தோணுது, ஆனால் நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால நான் வைக்கிறேன். சத்தியமாக சாப்பிடணும் தோணுது. இன்னொரு வாய்ப்போ இருப்பான் எங்கேயும் சாப்பிட்டாத மாதிரியே இருக்கு. எஸ் பெப்பர் ப்ரான்ஸே நம்ம வந்து வெளியில் வேற மாதிரி வேற மாதிரி சாப்பிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை சொன்னாங்க ப்ரோ, ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன். கிளம்பி வந்து திண்டுக்கல்ல இவ்வளவு அமைதியான ஃபுட்டு, ஃபேமிலி ஃபுட்டு ஒன்று இருக்கேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஃபுட்டிங்க.